நம்ம கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டோவ் நம்ம ரெடி பண்ணுறோம், வீட்டு அடுப்புங்களை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், ஹோட்டல் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணுறோம், டொமஸ்டிக் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், கமர்ஷியல் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் துண்டு துண்டு விறகு போகிற மாதிரியும் ரெடி பண்ணுறோம், நீட்டு நீட்டு லென்த்து விறகு வைக்கிற மாதிரியும் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவன் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட டொமஸ்டிக் அடுப்பு வந்து 9 மாடல் இருக்குது, அதில் ஒரு மாடல் தான் இது. இது ஃபுல்லாக அடுப்பு இன்னரில் வந்து ஃபுல்லாக ஃபயர் உள்ள வச்சு அனல் அடிக்காத மாதிரி நம்ம இது ரெடி பண்ணுறது. இது அதிகமாக வந்து லேடிஸ் யூஸ், அதனால் டொமஸ்டிக்னால் லேடிஸ் யூஸ் பண்ணுறது தான். இல்லை அதிகமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் நம்மள்ட்ட அதிகமாக இந்த மாதிரி மாடலில் வாங்குறாங்க. அதனால் எதுவும் பக்கத்தில் அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா யூஸ் பண்ணுற இடத்துல விறகு அடுப்புங்கிறப்ப ஹீட் இருக்கும், இதில் எதுவும் அனல் எதுவும் அடுக்காது, அடுப்பை டச் பண்ணலாம் ஹீட்டு தெரியாது, அந்த மாதிரி அடுப்பு தான். இது அடுப்பு நம்ம எரியிற வீடியோ இல்லை பேக்கில் ஆட் பண்ணுறோம், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அடுப்பு வந்து விறகு வந்து நம்ம இதில் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மோட்டரை போடணும். நம்ம எடுத்தோடனே நம்ம மோட்டரை போட்டோன்னா அந்த நெருப்பை அணைச்சி விட்டுரும். ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு விறகு பிடிச்சிடும். விறகு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு எரிஞ்சிகிட்ருக்கும், அடுப்பில் வந்து பெரிய லெவலில் எதுவும் புகை வராது. நம்ம அடுப்பில் புகையே வராதுன்னு சொல்லி நம்ம கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது. விறகு அடுப்புனாலே புகை வரதான் செய்யும். உங்களுக்கு விறகு அடுப்பில் விட இந்த அடுப்பில் வந்து 80% உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும், 20% உங்களுக்கு அந்த விறகு எரிஞ்சு அந்த மெட்டில் கரையிறப்போ வரக்கூடிய புகை வரும். அதுவும் மெயில்டாக தான் வரும். உங்களுக்கு கண் எரிச்சல் எரிக்கிற மாதிரியும் ஒட்டரை பிடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி புகை எதுவும் இதில் வராது. அது வரக்கூடிய புகையும் மெயில்டாக தான் இருக்கும், அந்தளவுக்கு தெரியாது. உங்களுக்கு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு எக்ஸாஸ்ட் போட்டால் போயிடும், அந்தளவுக்கு தான் உங்களுக்கு புகை வரும். உங்களுக்கு இந்த அடுப்பில் வந்து ஒரு கொட்டாங்குச்சி, தென்னைமட்டை, விறகு, அதாவது விறகுனாக்க துண்டு துண்டு விறகுல ஒரு மொத்த விறகை போடலாம், ஒரு அரை செங்கக்கல் திக்னஸில் விறகு போடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். துண்டு துண்டு நறுக்கி போடணும்னு அவசியம் கிடையாது, பெரிய விறகை இதில் போட்டுக்கலாம். அடுப்புடைய இன்னரில் வந்து நம்ம ஃபயர் உள் வச்சுருக்கனால தான் நம்ம அடுப்பை வந்து டச் பண்ணி காட்டுறாங்க. நார்மல் அடுப்பு விறகடுப்பு வைக்கிறப்போ அடுப்புலாம் லைட்டாக கொடுத்து கூட தொட முடியாது, ஆனால் அடிக்கும் பக்கத்தில் நிற்கிறப்போ. இது இந்த அளவுக்கு தொட்டு காட்டுறாங்கனாக்கா அடுப்பு இன்னரில் அந்த ஃபயர் உள் வச்சுருக்கோம், அதனால தான் அதோடைய ஹீட் எதுவுமே வெளியில் தெரியல. அதோடைய நெருப்போடைய ஹீட் வந்து 350 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் அதோடைய கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம வீட்டு அடுப்பு யாரும் 350 டிகிரி நெருப்பு வரைக்கும் இருக்க மாட்டாங்க, அதிகபட்சம் 100, 150, 200 தான், அதுக்கு மேலே வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அடுப்பு. இந்த அடுப்பில் வந்து ஒரு 50 நபர்லேருந்து 60 நபர் வரைக்கும் சமையல் செய்யலாம், கெப்பாசிட்டி உங்களுக்கு தாங்கும். 50-60 நபருங்கிறது நம்ம சமையலுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் அடுப்பில் ஒரு 250 வீட்டு வச்சாலும் வீட்டு தாங்கும், அந்த சமையல் கெப்பாசிட்டி தான் 50-60 நபர்னு சொல்கிறோம். எண்ணெய் சட்டின்னு வச்சால் ஒரு 15 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சட்டி இதில் வச்சுக்கலாம். இதில் இந்த அடுப்பில் வந்து சின்ன பாத்திரங்களும் வச்சு சமையல் செஞ்சுக்கலாம். தனியாக அந்த அடுப்புக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று கொடுக்குறோம், அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு நீங்கள் ஒரு டீ போடுறது, ஒரு நபர் சமையல் செய்யக்கூடிய இந்த அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 நபர்னு சமயங்களில் ஒரு நபர் கூட இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம். அது அந்தளவுக்கு விறகு ஸ்டோர் பண்ணி போட்டுக்கவும் தான், விறகு நிறைய போட போட உங்களுக்கு ஹைஃபையாக இருக்கும். கொஞ்சம் விறகு கம்மியாக போடுறப்போ கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வரும். உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து ஹைஃபையாக எரியுது அப்படின்னா நம்ம இதில் வந்து ஏர் மோட்டர் கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே இந்த மோட்டர் இந்த அடுப்புக்கு வந்து 4100 RPM ஸ்பீடில் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வரக்கூடிய மோட்டர் வந்து 5700 RPM வந்து ஸ்பீடாக தான் நம்ம அட்வான்ஸாக வந்திருக்கனால மோட்டரோட ஸ்பீடு கூட இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோலும் இருக்குது, நம்ம தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கண்ட்ரோலில் தான் நம்ம கொடுக்குறோம். ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கன்வெர்ட்டர் தான் கொடுக்குறோம். கரண்ட்டை வந்து பேட்டரி கரண்ட் தான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். உங்களுக்கு அதனால் பக்கத்து அது அடுப்புக்குள்ளே இருக்குது, ஷாக் அடிக்கும்ன்ற பயம் தேவையில்லை, தண்ணிப்படும் அப்படின்ற அவசியம் எதுவும் அந்த அச்சமும் தேவையில்லை. ஏன்னா வரக்கூடிய அவங்க அந்த மோட்டருக்கு வரக்கூடியது உங்களுக்கு பேட்டரி கரண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வரும், அதனால் தண்ணிப்படல ஒன்றும் ஆகாது. நம்ம கரண்ட்டை கொடுக்குற கனெக்ஷன் தான் கொடுக்குறோம். இங்கே தேவைப்பட்ட பேட்டரிலையோ சோலார்லையோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மோட்டருக்கு வந்து நம்ம 1 வருஷம் கேரண்டியோடு தான் நம்ம கொடுக்குறோம். ஏதாவது மோட்டர் ஃபால்ட்டுன்னு நம்மகிட்ட மாற்றிக்கலாம். கேரண்டி கார்டோடு தான் நம்ம உங்களுக்கு டெலிவரி ஆகிறப்போ கேரண்டி கார்டோடு தான் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டும் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ பண்ணுறோம். ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து நம்மளோட அடுப்பு வாங்கிட்டுருக்காங்க, தமிழ்நாடு வாங்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுக்குறோம். நம்மளோட விறகடுப்பு வந்து ராக்கெட் ஸ்டவ் வந்து 3000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. டொமஸ்டிக் அடுப்பு அதே துண்டு விறகு போகிற மாதிரி இருக்குது, நீட்டு விறகு போகிற மாதிரி இருக்குது. நம்மளோட 9 மாடல் டொமஸ்டிக் அடுப்பு இருக்குது, கமர்ஷியல் வந்து 25 மாடல் இருக்குது. அது நேரத்தில் கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இது மட்டும் இல்லாமல் புரோட்டா அடுப்பு, பார்பிக் அடுப்பு, சைனீஸ் அடுப்பு, கபாப் அடுப்பு, எஸ்எஸ் டேபிள், புரோட்டா டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது, சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டு. இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இனி கேஸ் செலவே இல்லை, விறகின் செலவும் குறைவு. மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில். ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள், சைனீஸ் கபாப், தந்தூரி அடுப்புகள், செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம். தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும். உங்கள் அர்ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் வுட் ஸ்டோவ் மேனுஃபேக்சரர் திருச்சி.